ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் சம்மா. பார்க்க போனோம் தனுஷ்னாவோட நானே வருவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் கலெக்ஷன் வந்து பார்த்தோம். டே ஒன் தமிழ்நாடு கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 10 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து வேர்ல்டு வைட் வந்து டே ஒன் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே ஒனில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15-17 கோடிக்குள்ளே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. முதல் நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 15-17 கோடிக்குள்ளே வசூல் பண்ணப்பட்டிருக்கு தனுஷ்னாவோட நானே வருவன் திரைப்படம். அது வந்து டே டூ கலெக்ஷன் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே டூவில் மட்டும் தனுஷ்னாவோட நானே வருவன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு. அது முக்கியமான காரணம், பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆனாலும் கிளாஷ்னால அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழகத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேர்ல்டு வைட் இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, மொத்தமாக 2 நாள் கலெக்ஷன் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடி கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட பாக்ஸ் ஆஃபீஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, குறைக்கிறாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லவே மாட்டுறாங்க. போன டைம் வச்சு திருச்சிற்றம்பலம் வச்சு ஒரு வாரம் சொன்னாங்க, இப்போ ஃபஸ்ட் டே சொன்னாங்க, செகண்ட் டே அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க, மென்ஷன் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட படம் இப்போ வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 20-25 கோடிக்கு மேலே வசூல் பண்ணப்பட்டிருக்கு அப்படி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேலே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் அக்கௌண்ட் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.